சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இட்லி பொடியை தாங்க. இரண்டு வகை பொடி, கருவேப்பிள்ளை பொடி, அப்புறம் மிளகாய் பொடி. வெறும் மிளகாவை வச்சு கல் உப்பு வச்சு ஒரு பொடிங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்து கருவேப்பிள்ளை பொடிக்கு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளை வந்து ரெண்டு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன், கால் கப்பு. அப்புறம் கடலப்பருப்பு இதே கப்பில் ரெண்டு கப்பு கடலப்பருப்பு, ஒரு பிடிச்ச கைப்பிடி அளவு மிளகாய், அப்புறம் பெருங்காயம், மிளகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடிக்கு வெறும் உப்பும் மிளகாவும் பூண்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டு வதக்கிட்டு இருக்கேன். பூண்டு நல்லா ஈரப்பசை நீங்க அது வறுபடணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த பொடி வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கருவேப்பிலை சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிளகாய் பொடியை வந்து நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பூண்டு நல்லா அந்த ஈரப்பசை போக வறுப்படணுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், குட்டி குட்டி பூண்டுகளாக எடுத்து நல்லா அலம்பிட்டு நல்லா உணர விட்டுட்டு ஒன்று ரெண்டாக நல்லா ஆட்டங்கடையில் போட்டு நல்லா இடிச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது என்கிட்ட இருந்ததுங்க, காலியாகிடுச்சு, நானும் மறந்துட்டேன். அதனால் இப்போது இந்த மாதிரி பூண்டை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது பூண்டு பொடிக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தடு தோலோடு தான் இது போடணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். வறுப்படட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பூண்டு எப்படி வறுப்பட்டுருக்குன்னு, நல்லா ப்ரௌன் கலராக இல்லைன்னா ஈரப்பசை அப்படியே நிற்கும். அடுத்தது நான் மிளகாவும் கல் உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறாமல் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ மிளகா வறுத்தெடுத்தாச்சு, அது ஆறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, நல்ல கடலப்பருப்பை செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் செவந்து வருது. இப்போ எடுத்துடலாம். இப்போ கருப்பு உளுந்து, வறுத்துடலாம். கருப்பு உளுந்து வறுப்பட்டு இருக்கும் போதே மிளகு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்ந்து வந்துருச்சு, பரவாயில்லை. நல்ல கம கமன் வாசனை அடிக்கிறாங்க, வறுப்படட்டும். முதல் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த மிளகாக்கும் மிளகா பொடிக்கும் நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகா வறுப்பட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை கருவேப்பிலையை வெயிலில் காய வைக்க வேண்டாங்க, நிழலாட உணர்த்தி வைக்கணும். நான் ரெண்டு நாளாக நிழலாடையும் உணர்த்திருந்தேன், அதை நல்லா வறுப்படட்டும். எப்போவுமே கருவேப்பிலையை வந்து கடைசியாக வறுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம வந்து புதினா இலைகள் அப்புறம் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை தனித்தனியாக அதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லா கொத்தமல்லி சாதம் வெரைட்டியாக புதினா சாதம் அப்படின்னு நம்ம கிளறி கொடுக்கலாம். இது நல்லா வ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் பூண்டு பொடி ரெடி ஆகிடுது, இது இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெண்டு பொடி வகை ரெடி ஆகிடுது. மிளகாய் பூண்டு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி. நல்லா ஈஸியாக கருப்பு உளுந்து கடலப்பருப்பு சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.